கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் முதல் வரியும் கடைசி வரியும் இப்படி சொல்லுகிறது, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார், உன் இருதயம் துவள வேண்டாம். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். அமர்ந்திருத்தல் என்பது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று. அமர்ந்திருத்தல் என்றால் எத்தனை நெருக்கமான நிலைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தாலும், ஆண்டவர் அவரில் நிலைத்திருப்பதற்குரிய பலன் கிருபைகளினால் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அமைதியாக இருப்பது, காற்றடிக்கலாம், மழை பெய்யலாம், புயல் வீசலாம், அலை அடிக்கலாம், அதிலும் அமர்ந்திருத்தல். ஒரு உதாரணம் என்னன்னா, பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான், அமர்ந்திருந்தான். நாளைக்கு அவனுக்கு சிறைச்சேதம் தெரியாது, எனக்கு எதிராக எப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைகள் எனக்கு வரக்கூடிய காரியங்கள் உண்டு என்று தெரிந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடிய விதங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாயிருக்கும், ரொம்ப அற்புதமான ஒன்றாயிருக்கும். பேசாம அமர்ந்திருப்பேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதுதான், அதனால அவர் சொல், உன் இருதயம் துவ வேண்டாம், அலைவாய வேண்டாம், என்னமாய் முடிவோ என்கிற கதறுதல் உனக்கு வேண்டாம். ஆண்டவர் உனக்கு அனுகூலமான காரியங்களை செய்வார். துவண்டு விடாமல், வேதனைப்படாமல் ஆண்டவரில் அமர்ந்திருக்கக்கூடிய கிருபைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அமர்ந்திருத்தல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த அமர்ந்திருத்தலின் மூலமாய் ஒரு மேன்மையான காரியங்களை, அதனால் தான் நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து பொறுமையா இருங்க. ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால நீங்க கலங்கண்ணா, துவளாண்டா. உங்களை மகிமையாய் நடத்தக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களை தேற்றுவதற்காகவே நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. நீர் கொடுத்த அந்த ஆரோக்கிய வார்த்தையில் இணைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.